ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கான கரண்ட் அஃபைர்ஸ் பார்க்கலாம் அதற்கு முன்னர் நண்பர்கள் யாராவது நம்முடைய டெலகிராம் குரூப்பில் இன்னும் இணைஞ்சிக்கலன்னா அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க இத்தாலி நாட்டின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ளவர் யார் இத்தாலி நாட்டின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ளவர் யார் ஆன்சர் மரியோ ட்ராகி மரியோ ட்ராகின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் தான் இத்தாலி நாட்டோட புதிய பிரதமராக கடந்த பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வந்து பொறுப்பேற்றிருக்காரு சரிங்களா ஸோ இவரை பற்றி சொல்லணும்னா முன்னாள் ஐரோப்பிய மத்திய வங்கியின் தலைவராக பணிபுரிந்தவர் அப்படின்ட்டு சொல்லலாம் இதற்கு முன்னர் இந்நாட்டின் பிரதமராக இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய கியூசேப் கோண்டே இவரு தான் பல்வேறு குற்றச்சாட்டின் காரணமாக தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா அதன் இந்த இந்த சொல்லக்கூடிய நபர் வந்து இத்தாலி நாட்டின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இது போக இத்தாலியோட அதிபராக இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய செர்ஜியோ மட்டரெல்லாம் இருக்காங்க தேசிய ஓபன் நடைப்பந்தய சாம்பியன்ஷிப்பில் ஆடவருக்கான முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் பந்தயத்தில் தங்கம் வென்ற மணிஷ் ராவத் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் தேசிய ஓபன் நடைப்பந்தய சாம்பியன்ஷிப்பில் ஆடவருக்கான முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் பந்தயத்தில் தங்கம் வென்ற மணிஷ் ராவத் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஆன்சர் உத்தரகாண்ட் அதாவது உத்தரகண்ட் மாநிலத்தை சேர்ந்த வீரராக இருக்கக்கூடியவர் தான் இந்த மணிஷ் ராவத் அப்படின்ட்டு சொல்லலாம் அண்மையில் தேசிய ஓப்பன் நடைப்பந்தய சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவருக்கான முப்பத்தைந்து கிலோமீட்டர் நடைப்பந்தயம் வந்து நடைபெற்றது அதில் தன்னுடைய இலக்கை நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று ரெண்டு நிமிடங்களில் எட்டி தங்கப்பதக்கத்தை வென்றிருக்காரு சரிங்களா ஸோ இந்த இடத்துல இன்னொரு செய்தியும் பார்க்கலாம் நம்மளுக்கு தெரியும் துபாயில் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெற்றுட்டு இருக்கு நம்ம அண்மையில் பல்வேறு வீரர்கள் பெற்ற தங்க பதக்கங்கள் எல்லாம் பார்த்திருப்போம் ஸோ நேற்றுடன் இந்த போட்டி வந்து நிறைவடைந்திருக்கு இதுல தங்க பதக்கம் அதாவது தங்கம் உள்பட கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பதக்கங்களை நம்ம இந்திய நாடு வென்றிருக்காங்க டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருநூறு இடது கை பேட்ஸ்மேன்களை வீழ்த்திய முதல் பந்து வீச்சாளர் யார் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருநூறு இடது கை பேட்ஸ்மேன்களை வீழ்த்திய முதல் பந்து வீச்சாளர் யார் சார் ரவிச்சந்திர அஸ்வின் ஸோ நம்முடைய இந்திய கிரிக்கெட் வீரராக இருக்கக்கூடியவர் தான் இந்த அஸ்வின் ஸோ நம்மளுக்கு தெரியும் தற்சமயம் சென்னையில் இங்கிலாந்து மற்றும் இந்தியாவுக்கு இரு நாடுகளுக்கு இடையே டெஸ்ட் போட்டி வந்து நடைபெற்றுட்டு இருக்கு அந்த தருணத்தில் தான் இந்த அஸ்வின் இரநூறாவது கை பேட்ஸ்மேன்களை வந்து வீழ்த்தி ஒரு சாதனையை படைத்திருக்காரு சரிங்களா இந்த வரிசையில் முதல் பந்து வீச்சாளராகவும் இந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ஒரு பெருமையை வைத்திருக்காரு ஸோ இரண்டாவது இடத்துல நூற்றி தொண்ணூற்றி ஒரு விக்கெட்டுகளை வீழ்த்தி இங்கிலா இங்கிலாந்துங்கிறேன் இலங்கையை சேர்ந்த முத்தையா முரளிதரன் இரண்டாவது இடத்துலையும் மூன்றாவது இடத்துல இங்கிலாந்து நாட்டின் வீரராக இருக்கக்கூடிய ஜேம்ஸ் ஆண்டர்சன் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தி அடுத்த இடம் மூன்றாவது இடத்தையும் இருக்காங்க ஸோ இந்த பெருமையை அடுத்து இந்த அஸ்வினுக்கு இன்னொரு பெருமையும் இருக்குங்க அதாவது இந்தியாவில் நடைபெற்ற டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய இரண்டாவது வீரர் என்ற ஒரு பெருமையை வைத்திருக்காரு கிட்டத்தட்ட இந்தியாவில் நடைபெற்ற டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருநூத்தி அறுபத்தி ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தி இரண்டாவது இடத்துல இருக்காங்க ஸோ அப்போ முதலில் மூணாவது எந்த வீரர்னா அனில் கும்ப்ளே ஸோ இவர் தான் இருக்காரு கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்தியாவில் நடைபெற்ற டெஸ்ட் கிரிக்கெட்ல முன்னூத்தி ஐம்பது விக்கெட்டுகளை வீழ்த்தி முதலிடத்தில் இருக்காங்க ஸோ இதற்கு முன்னர் இரண்டாவது இடத்துல யார் இருந்தாங்கன்னா ஹர்பதன் சிங் கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபத்தி ஐந்து விக்கெட்டுகளை எழுத்து இரண்டாவது இடத்துல இருந்தார் ஸோ இந்த அஸ்வின் பார்த்தீங்கன்னா இவரை பீட் பண்ணிட்டாரு ஓகேங்களா மண்டு திருவிழா எந்த மாநிலத்தில் மண்டு திருவிழா கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது மத்திய பிரதேசம் கடந்த பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி தான் மத்திய பிரதேசத்தோட முதல்வராக இருக்கக்கூடிய சிவராஜ் சிங் சவுகான் ஸோ இவர் தான் இந்த திருவிழா மண்டு திருவிழா வந்து தொடங்கி வைத்திருக்காரு மத்திய பிரதேசத்தில் தார் மாவட்டத்தில் மண்டு அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு நகரில் தான் இந்த திருவிழா வந்து நடைபெறும் பதிமூணாம் தேதி தொடங்கி இன்றைய தினம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த திருவிழா வந்து நடைபெறுக்கு நடைபெறும் சரிங்களா ஸோ உணவு பண்டைய கால உணவு இசை வரலாறு போன்ற பல்வேறு அம்சங்களை குறிக்கக்கூடிய பொருட்கள் வந்து இந்த திருவிழா வந்து காட்சிப்படுத்தப்படும் விதமாக சொல்லியிருக்காங்க உடன் இந்த சிவராஜ் சிங் சவுகான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே மண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நகரிலே டினோ அட்வென்ச்சர் பார்க் அண்டு ஃபாசில்ஸ் மியூசியம் இது போக அஸ்ட்ரோ பார்க் பில்டிங் இது எல்லாத்தையும் தொடங்கி அது போக இந்த இடத்துல இருக்கக்கூடிய டைனோசர் பூங்கா தான் இந்தியாவின் முதல் நவீன புதைப்படிவ பூங்காவாகவும் இருக்குது சரிங்களா ஸோ இந்த பூங்காவில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வகையான முட்டைகளும் மற்றும் டைனோசர்களை பற்றிய புதைப்படிவங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ சிவ மத்திய பிரதேசத்தை பற்றி பார்க்கும் பொழுது மத்திய பிரதேசத்தோட முதல்வராக இருக்கக்கூடிய சிவராஜ் சிங் சவுகான் இன்னொரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காரு அது என்னன்னு பார்க்கலாம் நம்மளுக்கு தெரியும் சுஷ்மா சிவராஜ் அதாவது முன்னாள் மத்திய அமைச்சராகவும் பாஜகவோட மூத்த தலைவராகவும் இருந்த ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லலாம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் மரணம் அடைந்திருப்பாங்க ஸோ இவங்களை நினைவு கூறும் வகையில் மக்களவை தொகுதியாக இருக்கக்கூடிய விதிஷா

உலகின் மிக பழமையான சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட மது ஆலை கீழ்கண்ட எந்த நாட்டில் கண்டறியப்பட்டுள்ளது ஆன்சர் எகிப்து ஆமாங்க எகிப்தில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களால் தான் அண்மையில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட மது ஆலை வந்து கண்டறியப்பட்டிருக்கு ஸோ இதை குறிப்பாக சொல்லணும்னா கிமு மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது முதல் கிமு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதிமூணு இந்த காலகட்டத்தில் ஆட்சி செய்த மன்னரான நார்மர் ஸோ இவருடைய ஆட்சி காலத்தில் இந்த மது ஆலை கட்டமைக்கப்பட்டிருக்கும் விதமாக தெரிவித்திருக்காங்க சரிங்களா அதாவது இரு வரிசைகளில் நாற்பது பானைகள் பொருத்தப்பட்டு தானியங்கள் இருக்கும் இல்லைங்களா தானியங்கள் மற்றும் நீர் அடங்கிய இதன் வந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு வகையில தான் இந்த மது ஆலை அமைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்திருக்காங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் இந்த வருடத்துல ஆங்கிலேயர்கள் வந்து இதை கண்டுபிடித்ததாகவும் சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு அவங்களால வந்து ஸோ சோ தான் இது வந்து கண்டறியப்பட்டிருக்கு ஓகேங்களா அமெரிக்க அரசின் தன்னார்வ மற்றும் சேவை நிறுவனமான அமெரிக்கார்ப்ஸ் நிறுவனத்தின் மாநில மற்றும் தேசிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளி யார் அமெரிக்க அரசின் தன்னார்வ மற்றும் சேவை நிறுவனமான அமெரிக்கார்ப்ஸ் நிறுவனத்தின் மாநில மற்றும் தேசிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் சோனாலி நிஜாவன் சோனாலி நிஜாமன் சொல்லக்கூடிய இந்த நபர் அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய ஒரு இந்திய வம்சாவளி அப்படின்ட்டு சொல்லலாம் அமெரிக்க அரசால் அமெரிக்க மத்திய அரசால் நிர்வகிக்கக்கூடிய ஒரு தன்னார்வ மற்றும் சேவை நிறுவனம் தான் இந்த அமெரி கார்ப்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம் இந்த அமைப்பின் அதாவது இந்த தொண்டு நிறுவனத்தோட மாநில மற்றும் தேசிய தலைவராக இந்த சோனாலி நிஜாவன் வந்து தற்சமயம் இருக்கக்கூடிய ஜோ பிடன் அவருடைய நிர்வாகம் சார்பாக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ சமூகத்தின் அனைத்து தர மக்களுக்கும் உதவிக்குற உதவி பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் இந்த அமெரிக்காப்ஸ் வந்து இருக்குது மேலும் இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய

சுங்கச் சாவடிகளில் மின்னணு முறையில் கட்டணம் செலுத்தும் ஃபாஸ்டேக் முறை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி பதினாறு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் தான் நம்ம இந்தியாவில் சுங்க சாவடிகள் ஸோ டோல்கேட் அப்படின்ட்டு இல்லையா அந்த இடத்துல அனைத்து தர வாகனங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மின்னணு முறையிலேயே கட்டணம் செலுத்துவதற்கான ஒரு முறையான இந்த ஃபாஸ்டேக் முறை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க ஸோ இதற்கு ஜனவரி கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் வந்து கட்டாயமாக்கியிருந்தாங்க இருந்தபோதிலும் பல்வேறு தரப்புல இருந்து எதிர்ப்பு தெரிவித்துருந்தாங்க ஸோ இதை வந்து பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரைக்கும் காலக்கெடு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அது இன்றைய தினமான பிப்ரவரி பதினைந்தாம் தேதியுடன் இந்த காலக்கெடு வந்து நிறைவடைகிறது சரிங்களா ஸோ இதுக்கு மேலே யாராவது இந்த ஃபாஸ்டேக் வைத்திருக்கு இல்லைன்னா அவங்களுக்கு இருமடங்காக அந்த கட்டணம் வந்து வசூ வசூல் செய்யப்படும் விதமாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் கட்காரி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த முறை எந்த வருடம் கொண்டு வரப்பட்டது அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதுமானது சமீபத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன அர்ஜுன் மார்க் ஒன் ஏ பீரங்கியை நாட்டிற்கு அர்ப்பணித்தவர் யார் சமீபத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அதிநவீனமான அர்ஜுன் மார்க் ஒன் ஏ பீரங்கி டாங்கியை நாட்டிற்கு அர்ப்பணித்தவர் யார் ஆன்சர் நரேந்திர மோடி நம்முடைய இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள்தான் தான் நேற்றைய தினத்தில் இந்த அதிநவீனமான அர்ஜுன் முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மார்க் ஒன் ஏ பீரங்கி டங்கியை வந்து நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்காரு இதை பற்றி ஓரிரு செய்திகளை நாம் பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த அர்ஜுன் மார்க் ஒன் ஏ பீரங்கி டேங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேங்கி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்திய படையிடம் நூற்றி இருபத்தி சரிங்களா ஸோ மேலும் ஒரு நூற்றி பதினெட்டு தற்சமயம் வந்து எட்டாயிரத்தி நானூறு கோடியில் வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ யாருன்னா குறிப்பாக நம்ம சென்னை ஆவடியில் இருக்கக்கூடிய கனரக தொழிற்சாலையில் வந்து தயாரித்து கொடுத்துருக்காங்க இதில் ஒவ்வொரு வாகனமும் சுமார் தலா ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து டன் எடை கொண்டதாகவும் இருக்குது சரிங்களா ஸோ நீலையும் நீளத்தையும் உயரத்தையும் பார்த்துக்கோங்க மேலும் இந்த டேங்கி இந்த வாகனம்

அதாவது பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் மட்டும் தொடங்கி வைத்திருந்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்த தருணத்தில் வந்து நாட்டிற்கு பார்க்கலாம் கீழ்கண்ட மாநிலம் ஆர் யூனியன் பிரதேச அரசு ஜீரோ கோவிட் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கி உள்ளது கீழ்கண்ட எந்த மாநிலம் ஆர் யூனியன் பிரதேச அரசு ஜீரோ கோவிட் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கி உள்ளது ஆன்சர் புதுச்சேரி ஸோ நம்முடைய அண்மையில் இருக்கக்கூடிய நம்ம மாநிலத்தை அண்மையில் இருக்கக்கூடிய அரசு தான் இந்த புதுச்சேரி அரசு இந்த வருடம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளே சரிங்களா இந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கரோனா நோய் தொற்று இல்லாமல் ஒரு இலக்கை எட்டுவதற்காக ஜீரோ கோவிட் என்ற பெயரில் வந்து ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதற்கான அறிவிப்பை புதுச்சேரியோட முதல்வராக இருக்கக்கூடிய வி நாராயணசாமி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ புதுச்சேரி புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் லெப்டினன்ட் கவர்னராக டாக்டர் கிரண்பேடி இருக்காங்க ஸோ இன்னைக்கான ஷார்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம் ஜப்பானில் ஜக்தி சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஆமாங்க ஜப்பானில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரிக்டர் அளவுக்குள்ள ஏழு புள்ளி மூணு அலகுகள் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டது இருப்பதாக அதாவது பதிவாக இருப்பதாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்தது நம்ம மேலே சொன்னிருந்தோம் கிட்டத்தட்ட எ எட்டாயிரம் எட்டாயிரம் கோடியில் வந்து பல்வேறு திட்டங்களுக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருந்தார் ப்ளஸ் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்திருந்தார் முதல்வர் அப்படின்னு சொல் பிரதமர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அதை பார்க்கலாம் இந்த இடத்துல ஓகேங்களா முதல்ல என்னென்ன திட்டங்களை தொடங்கி வைத்திருந்தார் அப்படின்ட்டு பார்க்கலாம் முதல் வண்ணாரப்பேட்டை முதல் பிம்கோ நகர் இதற்கு இடைப்பட்ட கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி ஜீரோ ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட்ட ரயில் மெட்ரோ ரயில் பாதையை வந்து தொடங்கி வைத்திருந்தார் ஸோ இதற்காக செலவு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபது கோடி செலவில் வந்து இந்த ஒன்பது புள்ளி ஜீரோ ஐந்து கிலோமீட்டருக்கு இந்த மெட்ரோ ரயில் சேவை வந்து நேற்றைய தினம் பிரதமர் அவர்கள் தொடங்கி வைத்திருந்தார் அடுத்தது சென்னை கடற்கரை முதல் அத்திப்பட்டு இதற்கு இடைப்பட்ட பகுதியில் வந்து அமைக்கப்பட்ட நாலாவது ரயில் பாதையும் நேற்றைய தினம் வந்து தொடங்கி வைத்திருந்தார் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி ஒன்பது புள்ளி நாலு ஜீரோ கோடியில் வந்து இந்த நாலாவது ரயில் பாதை வந்து கொண்டு வரப்பட்டிருந்தது அடுத்தது விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை திருவாரூர் ஸோ இதற்கு இடைப்பட்ட பகுதியில் ஒற்றை வழியில் ரயில் பாதை ஒற்றை வழியில் ரயில் பாதை வந்து கிட்டத்தட்ட நானூத்தி இருபத்தி மூணு கோடிக்கு வந்து அமைக்கப்பட்டிருந்தது ஸோ இந்த திட்டத்தையும் ஆக மூன்று திட்டத்தையும் நேற்றைய தினம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து நம்ம தமிழகத்திலிருந்து தொடங்கி வைத்திருந்தார் சில திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி இருந்தார் அந்த திட்டங்கள் என்னென்னும் பார்க்கலாம் சரிங்களா அதில் முதலாவதாக கல்லணை கால்வாய் சீரமைப்பு மற்றும் புதுப்பித்தல் திட்டம் இந்த திட்டம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது கோடிக்கு வந்து அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு இந்த திட்டம் நிறைவடையும் பொழுது காவிரி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீர் வந்து சுலபமாக கிடைக்கும் வகையில் தான் இந்த திட்டத்துக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருந்தாரு இரண்டாவதாக சென்னை ஐஐடி சார்பில் சென்னை ஐஐடி சார்பில் உலக தரத்திலான உலக தரத்திலான அதிநவீனமான ஒரு ஆராய்ச்சி வளாகம் அமைப்பதற்கான அடிக்கலும் நாட்டப்பட்டது கிட்டத்தட்ட ஆயிரம் கோடியில் ஸோ எந்த இடத்துலனா சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய தையூர் ஸோ இந்த பகுதியில் ரெண்டு லட்சம் சதுர மீட்டர் இந்த பரப்பில் வந்து நேற்றைய தினமும் பிரதமர் அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டியிருந்தாரு சரிங்களா ஸோ இதனுடன் இன்றைய தினத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிவடைந்தது நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி